உலகமெல்லாம் வாழும் ஹெட்லைன் டிவி நேயர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் பகுத் சந்துருஜி, ஸ்கூல் ஃபார் என்லைட்டன்மெண்ட், பிரபஞ்ச ஒத்திசைவு மையம் அப்படின்னு ஒரு மையத்தை ஏற்படுத்தி நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு தொட்டியத்தில் பயிற்சி கூடம் அமைத்து ஒவ்வொரு மனிதனும் தனது பிறந்த நோக்கமான தன்னை பற்றிய உண்மையை அறிந்து கொள்ள இந்த மையத்தை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு இருக்கின்றோம். எனக்கு கிடைத்த இந்த பிரபஞ்ச ஒத்திசைவை உணர்ந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு நம்மிடமே நமக்காக காத்து கொண்டிருக்குது அப்படிங்கிற அந்த தன்மையை நான் அடைந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். மனம் சொல்வதை நம்பி ஏமாந்து இந்த மனித பிறவியை வீணடித்த வேண்டாம் அப்படிங்கிற அந்த நல்ல நோக்கத்தில் இன்றும் நாங்கள் பயணப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அந்த பயணத்தில் உங்களுடைய தேடல், உங்களுடைய பயணம் ஒத்து வரும் பட்சத்தில் நீங்களும் கலந்து கொண்டு அந்த சிறப்பை, அந்த உன்னதத்தை அடையலாம். இதுதான் எங்களுடைய நோக்கம், லட்சியம் எல்லாமே. இன்றைய தினம் நமது சகோதரர் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ரீ ரிஜிஸ்டர்டு ரெக்கார்ட்ஸ், கடந்த கால பதிவுகளோட தொகுப்பு. ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணம் வீரியம் பெற்று அடிக்கடி தோன்றுவதினால் அது என்ன பண்ணுறாங்க, உங்களுக்குள்ள ஒரு அதிக இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க அழுத்தமாக மாறுறாங்க. இதனால் என்ன ஆகுது, உங்களுடைய ஈக்விலிபிரியம் நடுநிலை தவறி நீங்கள் ஒருவித அன்பேலன்ஸ்டு ஸ்டேட்டுக்கு வரீங்க. இதனால் பதட்டம், பயம் ரொம்பவே அதிகமாகுது. அப்போ சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு ஒரு 17 எண்ணங்கள் எல்லாருக்கும் தோன்றுது அப்படின்னா, இந்த மன அழுத்தம் உடையவங்களுக்கு இந்த எண்ணங்களுடைய தோன்றல்கள் ரொம்ப அதிகமாகவும், அதே போல் ஒரு குறிப்பிட்ட எண்ணம் அடிக்கடி வலுப்பெற்று வீரியம் பெற்று அதிக இடத்தை ஆக்கிரமிக்கிறதாலையும் இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படுது. இதுதான் மன அழுத்தம் அப்படிங்கிறது. ஒருவர் மன அழுத்தத்தில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? பொதுவாக மனம்னு இருந்தாவே அது அழுத்தத்தில் தான் இருக்குங்க. இந்த மன அழுத்தத்துக்கு விதிவிலக்கு யாருமே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா மனசோட இயல்பு அப்படிங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எதையாச்சும் ஒரு விஷயத்தை அவங்க கட்டி அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அழுவறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. டெலிபரேட்லி வேணுமென்றே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க அசப்போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ மனம்னு இருந்தாவே அசைப்போட ஏதாவது ஒன்று வேணும். நல்ல சூழல் இருந்தால் கூட இவங்களா தேடி கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க அந்த அழுத்தத்துக்கு தங்களை தாங்களே உருவாக்கிக்குவாங்க. இதை தான் என்ன சொல்ல வரோம், ஏங்க நீங்கள் சொந்த காசுலேயே சூனிய வச்சுக்கிறீங்க, இந்த கணம் உங்களுக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு, இந்த கணத்தை நீங்கள் ப்ரீவியஸ் டேட்டா எங்கேயோ இருக்குது, அந்த டேட்டா எப்பயோ நடந்த ஒரு டேட்டா, அதை எடுத்துகிட்டு வந்து
ஐயையோ இப்படி ஆயிருமோ, ஐயையோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லிட்டு இவங்க அசப்படுவாங்க. இந்த மனம் ஏன் இயல்பாகவே அழுத்தத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னா, அவங்க வேறு ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாங்கன்னு அர்த்தம். என்ன விஷயத்தை? மனம்னு இருந்தாவே இப்படி தான் நீங்கள் அன்பேலன்ஸ்டாக தான் இருப்பீங்க. இந்த பேலன்ஸ்டு மிஸ் ஆகாத ஒரு இடம் இருக்குது, அந்த ஒரு இடம் உங்களுக்காக காத்திருக்குதுங்கிறத உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இதுக்காகத்தான் இந்த மனம்ங்கிறதே ஒரு ப்ரெஷரைஸ்டு ஃபார்மாகவே படைக்கப்பட்டிருக்குது. இதுதான் மன அழுத்தம். இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசமாக நீங்கள் பார்த்தாலும் பொதுவாக எல்லாருமே ஒருவித அழுத்தத்தில் தான் இருக்கிறாங்க. எஸ். அடுத்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அவங்க டேட்டாவில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது? எமோஷன்ஸ். எந்த எமோஷன்ஸில் யார் ஒருத்தர் சிக்கி கிடந்தாலும் அதுக்கு பேஸே இந்த அழுத்தம் தாங்க. கோப உணர்வு, விரக்தி உணர்வு, தாப உணர்வு, காம உணர்வு, இந்த மாதிரி எந்த உணர்வோட உச்சமோ இதை வந்துட்டு அவங்க மன அழுத்தத்தில் இருக்கிறாங்கங்கிறத அழகாக சொல்லிடும். அப்போ ஒரு சிலர்கிட்ட பேச்சு கொடுத்தாவே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க அப்படின்னுட்டு. ஆனால் அவங்கக்கிட்டேயே நீங்கள் இதை கேள்வியை, ஏங்க நீங்கள் ஸ்ட்ரெஸ்லையாக இருக்கீங்க, ஏதோ மன அழுத்தத்தில் இருக்கீங்களான்னு கேட்டால் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள அவங்க நல்லா சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க கடத்திக்கிட்டு போகிறாங்க. இதுதான் உண்மை. இந்த மன அழுத்தத்திலிருந்து ஒரு சகோதரரை எப்படி மீட்டு வெளியே கொண்டுட்டு வரலாங்கிற பயிற்சி முறைகளை நாங்கள் மூன்று கட்டமாக பிரிச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு மனம், அதில் இருக்க அதிலிருந்து தோன்றக்கூடிய எண்ணங்கள், அதிலிருந்து அதோட அடுத்த பரிணாமமான சிந்தனைகள், யோசனைகள், கற்பனைகள், இவைகளை நம்ம எப்படி கண்காணித்து நம்ம கவனத்தோட கட்டுப்பாட்டுக்களை கொண்டுட்டு வர்றது, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். தட் இஸ் முதல் பயிற்சி. ரெண்டாவது பயிற்சி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்கள் மனம் இயல்பாக எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்குது, அது எங்கெங்கெல்லாம் பறந்து உங்களை தொலைக்குது, அதிலிருந்து உங்களை எப்படி மீட்டு கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிற அந்த 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 ஃபிசியாலஜி, மனசோட ஃபிசியாலஜின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மனம் இயங்குவதற்கு ஏற்ப உடல், உடல் இயங்குவதற்கேற்ப எரிபொருள், இந்த மூணையும் தொடர்பு படுத்தி ஒரு சிறப்பு பயிற்சி. தட் இஸ் சேச்சுரேட்டட் வாக்கிங் டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக்கு. தேர்டு ஒன் இஸ் இட் இஸ் எக்ஸ்பிரிமெண்டல் ஒன் அப்படின்னு ஒரு மூன்றாவது ஒரு பயிற்சி கொடுக்குறோம். அதாவது இது ஒரு சோதனை முயற்சின்னு ஒரு பயிற்சி கொடுக்குறோம். இந்த மூன்று பயிற்சிகளையும் நீங்கள் முறைப்படி எடுத்துக்கொள்வதன் மூலம் சுலபமாக நீங்கள் இன்னொரு பரிணாமத்தில் உங்களை பார்க்கலாம். நீங்கள் உங்கள் மன அழுத்தத்திலிருந்து சுலபமாக வெளியேறுவதை நீங்கள் உணரலாம். அடுத்தது பயன்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்ங்கிற அந்த செல்ஃப், சுயம், அந்த சுயத்துக்கும் மனசுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, மனம் உங்களை விட்டு நீர்த்து போக போக சுயம் எப்படி பரிணாமிக்கிறாங்க, அந்த பரிணாமத்தோட இன்ப உணர்வு நிலை என்ன, இந்த ஃபைவ் ஃபோர்ஸஸுக்கும் உங்களுக்கு என்ன கனெக்டிவிட்டி, ஒரு மலருதல், ஒரு பூரித்தல், ஒரு இனிமை, ஒரு புலங்காகிதம், இதெல்லாம் கிடைக்க நீங்கள் அப்படியே இந்த மனிதனோட அடுத்த பரிணாமத்துக்கு நீங்கள் பயணப்படுறத கண்கூடாக நீங்களே உணர்வீங்க. என்னடா ஏதோ எனக்குள்ளே நடக்குதே, இது இன்பமயமாக இருக்கே, இன்னும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படி ஒரு நிறைவு நிலையை நோக்கி ஒரு அனுபவம் கிடைக்கும். அடுத்தது இந்த நிலையை எட்டின உடனே
இந்த மன அழுத்தத்துக்கு காரணமான வீரியமான எண்ணம் எங்கே இருக்குது, ஏற்கனவே என்னை தொந்தரவு செய்த எண்ணம் எங்கே இருக்குது, இப்போ வாங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் அதை நோக்கி ஒரு சவால் விடுற அளவுக்கு ஒரு துணிவு பெற்றுவீங்க. இந்த எண்ணம் இந்த பதிவு தானே எனக்கு மன உளைச்சலுக்கு காரணமாக இருந்தது, இப்போ வாங்க பார்க்கலாம் அப்படின்னு அதை நேர்கொண்டு எதிர்த்து நிற்கும் அளவுக்கு நீங்கள் என்ன ஆகியிருப்பீங்க, ஒரு தைரியம் பெற்ற ஒரு மனிதனாக மாறி இருப்பீங்க. அந்த அளவிற்கு இந்த பயிற்சியுடைய பலன் உண்டு. இதோ இந்த இந்த பயிற்சிக்கு அடுத்த நிலை இருக்குது, தட் இஸ் கால்டு தி ரியல் சீக்ரெட், அதாவது உங்களுடைய கான்சியஸ்னஸை நீங்கள் மீட் பண்ணுற செகண்ட் ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு ஒரு 6 மாத பயிற்சி. இந்த 6 மாத பயிற்சியில் மாதம் 2 வகுப்புகள் ஆன்லைனில் நடத்துவோம். தட் இஸ் 2ம் நிலை, அதாவது ஃபஸ்ட்டு பேஸ் வந்துட்டு ஹவு டு அன்இன்ஸ்டால் யுவர் ட்ரஸ்ட், இது ஃபஸ்ட்டு ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் வந்து 6 மந்த்ஸ் ப்ராக்டிஸு, தட் இஸ் கால்டு தி ரியல் சீக்ரெட், இது உங்கள் கான்சியஸ்னஸை நீங்கள் மீட் பண்ணிடலாம். தேர்ட் ஒன் இஸ் தி அல்டிமேட். தி அல்டிமேட்டுங்கிறது டு பி என்லைட்டன்மெண்ட், பூரணத்துவம், பிரபஞ்ச உச்ச நிலை, அதாவது நீங்கள் உங்களை நேரடியாக சந்திக்கும் ஒரு அற்புதமான ஒரு உச்சபட்ச ஆனந்த நிலைன்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் பியூர் அண்டர்ஸ்டாண்டிங். இதை வந்து தி அல்டிமேட்டில் சொல்லித்தரோம், அதுவும் 6 மந்த்ஸ் ப்ராக்டிஸ். இதோட சிறப்பு என்னென்னா, என்னோட நேர்பார்வையில் இது எல்லாம் உங்களுக்கு உணர்த்தப்படும். அப்படின்னா என்ன அர்த்தங்க, ஒரு பேரண்ட்டு ஒரு குழந்தைய கையை பிடிச்சி எப்படி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த தேவைகளை எப்படி பூர்த்தி செய்கிறாங்களோ, அதே போல் ஒரு லைவ் கோச், ஒரு லைவ் குருவாக, ஒரு மென்டராக இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம கொடுப்போம்.